தொடங்கிடும் பாவை அதிசயம் தெய்வமகள் டைட்டில் சாங். மாலை பொழுதினும் கூட தொடர்ந்திடும் சேவை அதிசயம். அனுபவம் எப்படி சார் இந்த தெய்வ மகள்? தெய்வ மகளோட அனுபவம் என்ன சொல்றது, அதுக்கு உலகத்துக்கே நீங்க சொல்றீங்களே தெரியும் சொல்லலே. சோ அதனால ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த 5 வருஷம் லைஃப்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருந்தது. நிறைய ஃபேன் ஃபாலோயிங், இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன தெய்வ மகள் ராஜுன்னு தான் கூப்பிடுவாங்க. சோ அந்த ஒரு ஃபேன் ஃபாலோயிங் நிறைய இருக்கு எனக்கு. இதுல வரமாட்டுக்கு நினைக்கேன். பட் அது என்ன இதுனா சார், நீங்க தெய்வ மகள்ல வந்து மவுண்டைன்ல ஒரு ஷூட்டிங் எடுத்திருப்பீங்க தானே? மவுண்டைன்ல ஆமாமா, அந்த இது அண்ணியார வந்து சேஸ் பண்ற சீன் அதானே? அதேதான் அதேதான் சார். அது எந்த இடம்? அது எந்த இடம்? அது செங்கல்பட்டு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருப்பீங்க சார். இந்த சினிமாக்கள்ல நம்ம பார்க்கதான் நீங்க சீரியல்ல கொண்டு வந்திருப்பீங்க அந்த இது எல்லாமே. யாருக்குமே நீங்க மட்டும் இல்ல, அதுல இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே யாருக்குமே மறக்கவே செய்யாது. என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து இதுல பண்ணிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி மக்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம், ராஜுவோட வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா என் தம்பி ஆல்வின் வந்து ரொம்ப என்ன தொல்லை பண்ணியிருந்தான். டெய்லி எனக்கு இன்டர்வியூ பண்ணணும் இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி. சோ சரி ஓகே, இன்னைக்கு கரெக்டா டைம் கிடைச்சது, எனக்கு இன்னைக்கு ஷூட்டிங் இல்ல, அதனால கொஞ்சம் வெளியில போயிருந்தேன். இல்லைன்னா நான் மத்தியானம் நான் சீக்கிரமா வந்திருப்பேன். பட் எனிவே, வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் தி குட் தான். சோ ஹலோ எவ்ரிபடி அண்ட் வெல்கம் சார். அப்புறம் இப்போ யாரடி நீ மோகினியில அப்படி ஜர்னி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சார்? யாரடி இப்போதைக்கு யாரடி நீ மோகினி தான் போயிட்டு இருக்கு எனக்கு. கரெக்ட், ஓகே. நாயகி சீரியல் பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆமா சார். அப்புறம் என்னோட எனக்கு தெரியும்னா உங்களோட பயோடேட்டா எல்லாம் நெட்ல செக் பண்ணி பார்த்தேன். அப்போ நிறைய அலைப்பாயுதே, காதலர் தினம், வல்லவன் அப்படி நிறைய பிலிம், சாமி டூ அப்படி நிறைய பிலிம் நேம்ஸ் இருக்கு. எப்படி சார் இதெல்லாம் எல்லாத்துலயும் நீங்க எப்படி பண்ணிருந்தீங்க? என்னத்துல ஆக்சுவலி என்னோட ஸ்டார்டிங் லைஃப் பாத்தீங்கன்னா பேசிக்லி படத்துல இருந்து ஆரம்பிச்சது. என்னோட ஃபர்ஸ்ட் படம் காதலர் தினம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்தது. பட் சீரியல்ல நிறைய வாய்ப்புகள் வந்ததுனால நான் அங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா சீரியல்ல வந்து மெயின் ரோல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு இதனாலதான் நான் வந்து மெயினா சீரியல்ஸ கான்சென்ட்ரேட் பண்ண. சீரியல்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு குஷ்புவோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அது வந்து சம்பூர்ணம் அம்மானி, நம்ம அம்பிகா மேம் கூட நடிச்சிருக்கீங்க, எவ்வளவு பெரிய லெஜெண்ட் அவங்க. நான் ஆக்சுவலி அவங்களோட நடிச்சதுக்கு நான் வந்து ரொம்பவே என்ன சொல்றது லக்கியா இருக்கணும். ஏன்னா நாங்க வந்து சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க படம் எல்லாம் பார்த்திருந்தோம். அண்ட் அவங்களோட நடிக்கிறதுக்கு இட் வாஸ் அ வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ். அது இல்லாம அவங்க அவ்வளவு சீனியர் ஆர்டிஸ்ட், பட் தே ஆர் வெரி டவுன் டு ஒர்க். நம்ம நினைக்கிறோம் ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம் கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்கன்னு, பட் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அவங்களோட பழகினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க எப்படின்னு. என்னன்னா சொசைட்டில பேசிக்கலி அந்த மாதிரி இருக்கணும் இல்ல, இல்லைன்னா என்னன்னா பீப்புள் ஸ்டார்ட் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் எவ்ரி திங். அதனாலதான் மெயினா வந்து பாக்குறது. பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லவங்க தான், ஜாலியா இருக்கிறவங்க தான். சில பேர் கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட் இருக்கும், பட் சில பேர் மோஸ்ட் ஆஃப் தம் இருக்காது.
எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. சோ பிரைம் டைம் ஒன்னு இருக்கு, நான் பிரைம் டைம். நான் பிரைம் டைம்னா மத்தியானம் டைம் வரும், பிரைம் டைம்னா ஈவினிங் டைம்ல வரும். சோ ஒரு பிரைம் டைம் நீங்க பண்ணீங்கன்னா இன்னொரு பிரைம் டைம் உங்களால பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசன்னாலதான் சேனல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருக்காங்க. அண்ட் ஒரு ஆர்டிஸ்டுக்கு ரெண்டு சீட்லாம் பண்ண முடியும் ஒரு ஒரு சேனல்ல, தட் இஸ் சன் டிவியில பாத்தீங்கன்னா. ஒன்னு நான் பிரைம் டைம், இன்னொன்னு பிரைம் டைம். பிரைம் டைம் தான் ஒரு 6:30 அப்புறம் தான் பிரைம் டைம் ஆரம்பிக்குது. சோ அதனாலதான் எனக்கு வந்து ஆஸ் எ நடிகனா எனக்கு வந்து எனக்கு இவங்களோட நடிக்கணும் அவங்களோட நடிக்கணும்னு இன்னும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. விகடன் அது என்னன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா கிளிக் ஆயிடுச்சு. சோ அந்த ஒரு நல்ல விஷயம்னாலதான் எனக்கு வந்து நல்லா போச்சு. டைரக்டர் குமரன் சார் அவரோட வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லா கிட்டத்தட்ட ஒரு 5 ஹிட் கொடுத்திருக்காரு, 4-5 மெகா ஹிட்ஸ் கொடுத்திருக்காரு. அவரோட நடிக்கணும்னா ரியலி நாங்க லக்கியா இருக்கணும். ஏன்னா அவரோட வே ஆஃப் டீச்சிங், வே ஆஃப் யாரோ சொல்றாங்க குலதெய்வமே, நான் இல்லையா என் பொண்டாட்டியா இல்ல. அதுல என்னன்னா நிறைய என்ன சொல்றேன், சாரை பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அவர் பண்ணுவாரு. அதனால அவர் குமரன் சாரோட ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இன்ஃபேக்ட் ஐம் வெயிட்டிங், நாளைக்கு நான் உங்களுக்காக ஒரு பாட்டு ஒண்ணு பாடலாம்னு இருக்கேன். பாடட்டா உங்ககிட்ட ஒரு பாட்டு? பிரதர் ஓகே. காலை எழுந்ததும் பேலை தொடங்கிடும் பாவை அதிசயம், தெய்வமகள் டைட்டில் சாங். மாலை பொழுதினும் கூட தொடர்ந்திடும் சேவை அதிசயம். தேங்க்யூ சார், வெரி நைஸ் வெரி. இது தெய்வமகளோட ஸ்டார்டிங் சாங், எனக்கு நீங்க எவ்வளவு சீரியல்ல நடிச்சாலும் தெய்வ மகள் அப்படி ஹார்ட்ல மறக்கவே முடியாது சார். நீங்க எப்பவுமே எங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சகல நாள் தான் பாஸ், சகல நல்லா நடிச்சதுனால தான் நானும் நல்லா நடிச்சேன், இல்லைன்னா நம்ம நடிச்சிருக்க முடியாது. எல்லா ஒரு காமெடிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு யாராவது கூட இருந்ததுதான் அந்த காமெடி செட் ஆகும், இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். பேசிக்கலி காமெடி பாத்தீங்கன்னாலே ரொம்பவே ஒரு டஃபான ஒரு ஜானர். அண்ட் அதுல வந்து தனியா வந்து காமெடி பண்ணா அது ஸ்டூப்பிடா இருக்கும். சோ யாராவது நம்ம கூட இருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணாதான். எனக்கு தெய்வ மகள்ல சகல சப்போர்ட் பண்ணாரு, அப்புறம் என்னோட நண்பன் கணேசன் அவன் சப்போர்ட் பண்ணா. சோ அந்த எம்ஜிஆர் குரூப்ங்கிறதுனாலே ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு குரூப் அது. சோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்தது லைஃப்ல. தெய்வ மகள் டீம் லாஸ்ட் எப்போ மீட் பண்ணீங்க? இப்போ ஒரு லாஸ்ட் இயர் ஏதோ ஒரு கெட் டுகெதர்ல நாங்க மீட் பண்ணோம், பட் அவ்வளவா மீட் பண்றது இல்ல. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க பிஸியா இருக்காங்க அவங்களோட லைஃப்ல. எங்க அண்ணியார் பாத்தீங்கன்னா அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. சோ அவங்க பெங்களூர்ல இருக்கிறதுனால இப்ப சென்னையில எதுவும் பண்ணல, பட் அவங்களோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது லக்ஷ்மி ஸ்டோர் சீரியல்ல. அந்த ஒரு குஷ்பு மேம், லக்ஷ்மி குஷ்பு மேமோட. சோ குஷ்பு மேம் பாத்தீங்கன்னா என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், எனக்கு 20 வருஷமா அவங்க ஃப்ரெண்டு அவங்க. அண்ட் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், அவங்களோட நடிக்கணும்னா ரொம்பவே நாங்க வந்து லக்கியா இருக்கணும். சூப்பர் ஸ்டார் எல்லாம் நடிச்சிருக்காங்க. சோ அவங்க லேடி சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார்னா குஷ்பு தான். சோ அந்த ஒரு ஆமா, அதுக்கப்புறம் தான் நயன்தாரா என்னமோ, பட் இந்த ஸ்டார் இருந்தது குஷ்பு. கோயிலே கட்ட போயிருக்காங்க, டெஃபினெட்லி அது வந்து நல்ல ஒரு விஷயம். அண்ட் ஷீ இஸ் வெரி டவுன் டு அவர் பர்சன், ரொம்பவே ஜாலியான ஒரு ஆளு. அவங்க வந்து நடிக்கிறதும் சரி இல்லைன்னா ஷார்ட் ஆக்ஷன்னாலே அவங்க மாறிடுறாங்க, கட்டுனாலே மாறிடுறாங்க. சோ நான் நினைப்பேன் எப்படிங்க இதெல்லாம் பண்றீங்க. சோ அவங்ககிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன் ஆக்சுவலி. சார் அண்ட் ஒன் மோர் க்வெஸ்சன், வாட் அபௌட் ஃபீல் அபௌட் ராதிகா மேம்? ராதிகா மேம் கூட நான் வந்து வர்க் பண்ணது இல்லை பர்சனலா, பட் அவங்கள கம்பெனில நான் 2 சீரியல் பண்ணிருக்கேன் ரடன் டிவில. அவங்களும் ஐ திங்க் என்ன சீரியல்லாம் தாமரை பண்ண, தாமரை சீரியல் பண்ண, அப்புறம் காயத்ரின்னு ஒரு சீரியல் ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ண. அந்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. மேமும் பாத்தீங்கன்னா நல்லா, அவங்களும் என்னன்னா சேம் பட் டிஃப்ரெண்ட் ஜானர், கொஞ்சம் சீரியஸான ஜானர். குஷ்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியான டைப். நம்ம வந்து குஷ்பு கிட்ட பேசுற மாதிரி ராதிகா மேம் கிட்ட பேச முடியாது.
கேள்விப்பட்ட மாதிரி அவங்களும் ரொம்ப ஜாலியான டைப்பு, சிக்கல் எல்லாம் நல்லா விளையாடுவாங்க, நல்லா பேசுவாங்க. சோ எல்லா ஆர்டிஸ்டுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து சீரியல் நடிக்கும் போது அந்த குடும்பமா நம்ம மாறிடுறோம். தெய்வ மகள்ல நாங்க பாத்தீங்கன்னா ஜெயந்த் விலாஸ் வாரிசுகள் ஆயிட்டோம். சோ அதே மாதிரி நானு பிரகாஷ் குமாரு எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரதர்ஸ் மாதிரியே நாங்க வாழ்ந்துட்டோம். ஒரு 5 வருஷம் நாங்க வாழ்ந்துட்டோம். சோ இது பண்ணாலும் நம்ம ஃபேமிலியா வந்து அது பண்ணாதான் அந்த ஒரு 100% கிடைக்கும் சொல்லுவாங்களே அதுதான். கண்டிப்பா கண்டிப்பா, தேங்க் யூ சோ மச். எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு அழகா நமக்காக பேசின சாருக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் வந்து திருநெல்வேலி மக்கள் சரி, இல்ல நம்ம தமிழ்நாடு மக்கள் சரி, அவங்களாலதான் நானும் வந்து என்னன்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து எனக்கு என்னோட பேர் என்னதான் நிஜ பேரே வந்து பாத்தீங்கன்னா மறந்துட்டாங்க எல்லாருமே. எல்லாருமே இந்த ராஜன் தான் சொல்றாங்க. என்னோட ஒரிஜினல் பேர் அரவிந்த், தயவுசெய்து அதை மறக்காம பாருங்க. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த மக்கள்னால தான் நம்ம இன்னைக்கு என்ன இருக்குமோ, அவங்களோட அன்பு அன்பு அவங்களோட ஆதரவும் அவங்களோட என்ன சொல்றது அவங்களோட பாசம் தான் ரொம்ப முக்கியம் லைஃப்ல. ஸோ அவங்க அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணதுனால்தான் இன்னைக்கு வந்து யாரு இருந்தாலும் சரி என்னை வந்து அப்ரோச் பண்ணும்போது நல்லபடியாக அப்ரோச் பண்ணுவாங்க, ஜாலியா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த போன வருஷம் ரொம்பவே மோசமா போச்சு. ஸோ எல்லாருக்கும் நான் இந்த வருஷம் நல்லபடியாக போகணும்னு அண்ணன் வேண்டிக்கிறேன். And of course இது வரைக்கும் நல்லதா இருக்கு இறைவன் கிட்ட வேண்டினால. அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல். கிருஷ்ணாவோட நியூ சீரியல் அப்டேட்ல தெரியல பாஸ், ஏன்னா கிருஷ்ணாட்ட நீங்க கேளுங்க, எனக்கு தெரியாது. என்னோட அப்டேட் நான் இன்னும் அப்டேட் பண்ணல, கொஞ்சம் டைம் கொடுங்க. எல்லாரும் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க அரவிந்த். இன்ஸ்டாகிராம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் யூடியூப் லிங்க் நான் எல்லாருக்கும் அனுப்பி தாரேன். யூடியூப் லிங்க் அனுப்பு தம்பி, கொஞ்சம் எல்லாருக்கும் நம்ம என்னோட இதெல்லாம் பாக்கட்டும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் வந்து யூடியூப்ல பண்ண போறேன். என்னன்னா இப்ப ஷூட்டிங் கொஞ்சம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் வர வர ஷூட்டிங்ல என்னென்ன நடக்குது, இன்டர்வியூஸ் நம்ம ஆர்டிஸ்டோட பேசுறது அது மாதிரி எல்லாம் நான் பண்ணுவேன். சோ நிறைய ஒரு ஜாலியான ஒரு சேனல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், பாக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் வரட்டும் நிறைய. சோ எல்லாரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் எல்லாருக்குமே அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வந்து நல்லா சிறப்பா கொண்டாடுங்க, சேஃபா இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அந்த கோவிட் கண்டாவி இன்னொரு வாட்டி வரதா, அதை வந்து எப்படியாவது நம்ம துரத்தி ஆகணும். ஸோ அதுக்கு என்ன ஒரு காரணம்னா சேஃபா இருங்க, சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க, அப்பப்போ கை வாஷ் பண்ணுங்க. அந்த காலத்துல பாட்டி சொல்லுவாங்களே, ஏய் வீட்டுக்கு வரும்போது கை கால் கழுவிடுவாங்க. இப்பெல்லாம் கழுவாம தான் இந்த கண்டாவி கரோனா வந்திருக்கு. இல்லைன்னா உட்காங்க, நம்ம வந்து இந்த கரோனா எல்லாம் நாங்க பாத்துருக்கவே முடியாது. ஸோ ஊர் ஜனங்கள், நான் நிஜமா நான் இப்போ சமீபத்துல மதுரை போனேன், எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா யாருமே மாஸ்க் போடுறதே இல்லைங்க, ஜாலியா இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டேன், ஏங்க நீங்க வந்து மாஸ்க் ஏன் போட முடியுங்க, எதுக்குங்க நம்ம கிட்ட மாஸ்க் போடணும், நீங்க சிட்டில இருந்து வரதுனால உங்களுக்கு வந்து மாஸ்க் கிஸ்க் இந்த தண்ணி நாங்கெல்லாம் இயற்கையா இருக்கும். சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சிட்டில தான் வந்து இந்த எஃபெக்ட் நிறைய இருக்கு. வில்லேஜ்ல நல்லா இருக்காங்க, நல்லா சுவாரஸ்யமா நல்லா சாப்பிடறாங்க, நல்லா ஒரு வில்லேஜ் தான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல. யாருமே நாங்க மாஸ்கே போட மாட்டோம். ஏன்னா சொல்றேன், நான் ரொம்பவே வந்து அதிசயமா இருந்தது எனக்கு. என்னடா இது வந்து, ஏய் குயின் சாரி, ஹாய் ஹவ் யூ, அனிது ஓகே ஹாய், ப்ளீஸ் டெல் மீ பிரதர். இதோ பாவம், ஏன்னா நம்ம ஃபேன்ஸ் அவங்களுக்கு ஒரு அலோ சொல்லுவாங்க. இல்லப்பா பாவம் அவங்களும் அவங்களும் என்னோட என்னோட போஸ்ட் எல்லா போஸ்டுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம அபிஷ் கான்பாய், அப்புறம் நம்ம நந்தினி சிஸ்டர், நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பிரதர் சிஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து லைக் கொடுப்பாங்க, கமெண்ட் கொடுப்பாங்க. சில டைம் என்னால கமெண்ட் பண்ண முடியலன்னா நான் அவங்களுக்காக இது பண்ணுவேன். பட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச் ஃபார் என்னோட என்ன சொல்றது, என்னை வந்து இவ்வளவு என்கரேஜ் பண்ணதுக்கு. அண்ட் லவ் யூ ஆல், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். Wish you all the very best. வீட்ல எல்லாரும் நான் கேட்டேன் சொல்லு பிரதர், ஓகேங்களா? ஷேர் சார், ஷேர். பாய், டேக் கேர், பாய் பாய். பாய் சார். பாய் அஃபீஸ் ப்ரோ, பாய் பாய், டாடா பாய். லவ் யூ ஆல், சீ யூ, பாய். ஓகே சார், பாய்.